ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரையில் இருக்கிற அழகர் கோயில். கொரோனா லாக்டவுன் முடிஞ்சோடனே இப்போ அங்கே போகிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, அழகர் மலை மதுரையில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. வானம் நல்லா தெளிவாகவும் ரோடெல்லாம் அப்படியே நல்லா க்ளீனாகவும் சைடெல்லாம் பச்சை பசேனும் இருக்கு. தெரியுதா நம்மளோட அழகர் மலை எவ்வளோ அப்படியே அழகாக பச்சை பசேன்னு இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறமா அந்த அழகர் கோயிலுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைனோ வந்தோட சந்தர்ப்பமே கிடையாது. இப்போ நம்ம அழகர் மலை கிட்ட கிட்ட நெருங்க போகிறோம். இப்போ நம்ம அழகர் மலையோட என்ட்ரன்ஸ்க்குள்ளே வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு நல்லா கிட்டக்கு தெரியுது நம்மளோட அழகர் மலை. இப்போ தான் இன்றைக்கி தான் லாக்டவுன் ஓப்பன் ஆகி இன்றைக்கி தான் அழகர் மலைக்கு ஒரு சில பேர் வராங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட்டில் வெறும் மங்கீஸாக உட்காந்துருக்கு. இப்போ ஒரு மங்கீஸை கூட காணோம். ஏன்னா அது எல்லாமே மலைகள் இருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம அழகர் மலையோடைய என்ட்ரன்ஸ் பாருங்க. நம்ம அழகர் கோயிலோட கோபுரம் இதில் முதல்ல இருக்கிறது வந்து 18-ஆம் படி பண்ண சாமி கோவில். இங்கே எல்லாருமே ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் வந்துருந்தாங்க. நாங்களுமே போட்டிருந்தோம். கோவிலுக்குள்ளே போனோடனே சானிடைசர் எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்கும். நீங்களும் போங்க அடுத்த சண்டே. இதுதான் நம்மளுடைய தெப்பக்குளம். நல்லாவே பார்த்துக்கிறீங்களா, தண்ணி வந்திருக்கா. நம்ம அழகர் கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்குது. இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சி இப்போ நல்லா சேஃப்டியாக வச்சுக்காங்க. இந்த தெப்பக்குளம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம ஒரு பழைய நூல்களில் அது எழுதியிருக்கான். சுற்றி ரொம்ப அழகாக தான் இருக்குது. சுற்றியுமே கோட்டை சவருமே இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே பிக்னிக் பிளேசஸ் மாதிரி மரங்களுமே அங்கங்கே இருக்குது. கோயிலை பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து போனோம். அந்த சைடு எந்த ஒரு கதையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திறக்கலை. பாதி இது பூட்டி தான் இருக்கும். முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருப்பீங்க. இப்போ நம்மளால தான் மலை மேலே தான் நடந்து ஏறி போக முடியாது. வாங்க போவோம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இதுவும் நம்ம கோயிலோட கோட்டை சுவர். சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கே தெரியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செப்பல் அங்கே தான் கொடுத்துட்டு போகணும். எங்கேயாச்சும் கழட்டி போட்டுட்டு தான் போகக்கூடாது. அதுதான் அந்த செப்பல் கட்டி போடுற இடம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. ரொம்ப அதிகமாக இருக்கும். டரையில் நடந்து போகும்போது சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது மேலே நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்கள் காலுக்கு சூடே தெரியாது. வாங்க போவோம். நம்ம உள்ளே போனோடனே ஸ்ரீ ராமா ருஜருடைய சன்னதியை பார்க்கலாம். அடுத்து வாங்க நடப்போம். அடுத்து நம்ம நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா ஸ்ரீகிருஷ்ணருடைய சன்னதி நம்மளால் பார்க்க முடியும். அங்கே பார்க்கலாம். போகிறோம் போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். அதுதான் ஸ்ரீகிருஷ்ணருடைய சன்னதி இப்போ பூட்டியிருக்கும். கோயிலோட முழு தோட்டம் அங்கே இதை வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மங்கீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் டெல்லியும் வரப்போ நிறையா பேர் பார்ப்பீங்க. பிரசாதத்தை வாங்கிட்டு டெல்லியும் வரப்போ மங்கீஸ் அங்கே இருக்கும். நம்ம கையில் ஏதாவது சாப்பாடு வச்சிடணும்னா அதுங்க பிடிங்கிக்கிறோம். ஆனால் அதுக்கு நம்ம அதுங்களை திட்டக்கூடாது. ஆனால் நம்ம கையில் வச்சா அதுங்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, ஆபத்து. இப்போ நம்ம அடுத்ததா மலை மேலே போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏறும்போது ஒரு முழுமையடையாத ஒரு ராஜ கோபுரத்தை பார்க்கலாம். அது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது அந்த காலத்தில் கட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி வழி இருக்காது. இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போட்டு போர்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இதுதான் அழகர் கோயில் பஸ். இதில் நம்ம 10 ரூபா கொடுத்தா இது இந்த பஸ்ஸே நம்மளை மலை மேலே கூப்பிட்டு போயிடுவாங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம மலை மேலே போய்கிட்டே இருக்கோம். இடையில அந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கும். அதை நாங்கள் வரபோது தான் காட்டுவோம். இப்போ நம்மளால் அதை பார்க்க முடியாது. இதுதான் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பழைய கோட்டை சொன்னேன்னா முழுமையடையாத கோட்டை தான். அந்த காலத்துலேயே முட்டை அது இதுன்னு போட்டு கட்டியிருக்காங்க. இது எப்பயுமே அழியாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டைங்க. இப்போ நம்ம மலை மேலே போயிட்டு இருக்கோம். போகிற வழியிலே நம்ம மங்கீஸாக பார்க்கலாம். அங்கே பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே நல்லா பச்சை பச்சைன்னு மரங்களாக இருக்கும். பாருங்கள் இடையில அங்கிட்டு எங்கேயாச்சும் அணில் சோழம். ஓ இதுதான் நம்மளுடைய மாலை. இப்படி நல்லா அடர்த்தியாக இருக்கும், ரோடுமே நல்லா க்ளீனிங்காக இருக்கும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும், அதனால நீங்கள் அந்த சைடு போயிடாதீங்க. இதுதான் நம்மளோட நாவல் மரம். இது அழகர் கோயிலில் தான் இருக்குது. ஏன்னா முருகன் அவையார் படிக்கிட்டு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்பார்ல, அந்த மரம் தான் இது. இந்த இடத்துல ஒரு குட்டி பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். நல்லாவே பார்த்துக்கோ. நல்லா இருக்கா பிள்ளையார் சிலை? இப்போ நம்ம அடுத்து பழமுதி சோலை முருகன் கோயிலுக்கு போகிறோம். வாங்க போ. தமிழ் கடவுள் முருகனுடைய ஆறு படை வீடுகளில் ஒன்று. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது அதான். பாருங்கள் தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் மலை மேலே போனோம்னா ராக்காயி அம்மன் உடைய கோயில் இருக்கும். வாங்க பார்ப்போம். மலை மேலே போய் முடிச்சோன்னே இந்த மரத்தை பார்க்கலாம். அந்த மரத்தில் ஃபுல்லாமே வெறும் ஒவ்வாலாக இருக்கும். இது வந்து சைடில் அந்த இடத்துக்கு போனால் இப்போ கொரோனா டைம்னால அது பூட்டியிருக்கு. சைடில் எல்லாமே கடையாக இருக்கும், அதை பற்றி உங்களுக்கே தெரியும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா போனால் தீர்த்தம் கடைக்கு, இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. பாருங்கள் மேலே ஏறி போனோம்னா நூறுபூடை கண்கையுடைய தீர்த்தம் வரும். இப்போ நம்ம எல்லா இடமுமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்கி போகிறோம். கீழே இறங்கி போகிறோம். நம்ம கீழே இறங்கி போகிறது அங்கே ஒரு சில மங்கீஸ் அணில்களையுமே பார்க்கலாம். மரங்கள் ஒரு சில பறவை எல்லாமே கூடு கட்டியிருக்கோம். அழகான பட்டாம்பூச்சிகள் பூச்சிகள் மண்ணோட சட்டமுமே நம்மளுக்கு கேட்கும். அங்கங்கே ரயில் பூச்சிகளுமே இருக்கும். மலை மேலே நீங்கள் ஏறுறத விட கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கியாச்சு. இது உங்களுக்கே தெரியும், அந்த பழைய கோட்டை சுவர் தான் இது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பாய். இப்போ நம்ம இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். அழகர் மலைக்கு ஒரு குட்டி தாட்டா சொல்லிடலாமா? பாய் பாய் அழகர் மலையே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டோம். இதுதான் அழகர் கோயிலோட என்ட்ரன்ஸ். உங்களுக்கே தெரியும்ல, ஏன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அது வழியாக போய் நம்மளோட வீட்டுக்கு போகிறோம். பாய் பாய். சுற்றி பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குங்க. கோட்டை சோறு வேலை அங்கே கட்டியிருக்கோம். கிளம்பிட்டோம். ஓகே பாய் பாய். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல்.